நம்ம சேனல்ல நாஸ்ட்ராடாமஸ் பத்தி வீடியோக்களை போட்டாலும் போட்டோம், தொடர்ந்து நாஸ்ட்ராடாமஸ் பத்திய வீடியோவே போட வேண்டிய சூழல் எழுந்து உள்ளது. என்னடா இது, நம்ம சேனலுக்கு வந்த சோதனைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? உண்மையிலேயே நாஸ்ட்ராடாமஸ் கூறியது போல புதிய நோய் உருவாகி இருக்குங்க. அந்த நோய் தான் ஜாம்பி நோய். ஜாம்பி என்ற பெயரை கேட்டால் பலருக்கும் சற்று நடுக்கமும் அதே சமயம் ஆர்வமும் ஏற்படும். உயிரிழந்த மனிதர்கள் காட்டுமிராண்டித்தனமாக கொடூரமாக நடப்பதை நாம் சினிமாக்களில் பார்த்து உள்ளோம். அப்படிப்பட்ட வைரஸ் கனடாவில் பரவ ஆரம்பித்து உள்ளதாக பெரிய அச்சுறுத்தல் ஒன்று வெளியாகி உள்ளது. அமெரிக்காவிற்கு அருகில் உள்ள நாடுதான் கனடா. கனடாவில் வேகமாக பரவி வரும் நோய்க்கு ஜாம்பி என்று பெயர் வைக்கப்பட்டு உள்ளது. இது அனைவரையும் பதைப்பதைப்பிற்கு ஆளாக்கி உள்ளது. கனடா நாட்டில் உள்ள ஆல்பர்டா, சாஸ்கட்வான் ஆகிய மாகாணங்களில் ஜாம்பி நோயானது காட்டில் உள்ள மான்களுக்கு அதிக அளவில் பரவி இருப்பதை கண்டறிந்து உள்ளனர். மேலும் இந்த ஜாம்பி நோயால் பாதிக்கப்பட்டு உள்ள ஒரு மான் உயிரிழந்து உள்ளதாம். இது தற்பொழுது பூதாகரமான விஷயமாக மாறியுள்ளது. இந்த நோயை குரோனிக் வாஸ்டிங் டிசீஸ், சிடபிள்யூடி என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர். தொற்று நோயான இது மான், சிகாமான், எல்க், மூஸ், கலைமான் உள்ளிட்ட பல்வேறு விலங்குகளிடையே வேகமாக பரவுவதாக அமெரிக்க நோய் கட்டுப்பாட்டு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த நோய்க்கு தற்பொழுது வரையிலும் தடுப்பூசியோ சிகிச்சை முறையோ இல்லை. இந்த நோயால் பாதிக்கப்பட்டால் கட்டாயம் சங்குதான். அந்த லெவல்ல இந்த ஜாம்பி நோயானது கட்டுக்கடங்காத வேகத்துல காட்டு மிராண்டித்தனமா பரவிக்கிட்டே இருக்கான். இதனால் பாதிக்கப்படும் விலங்குகள் உயிரிழக்கும் வாய்ப்பு இருக்கிறதால மக்களும் தற்பொழுது பயந்து போயே இருக்காங்க. மனிதர்களுக்கு பரவ ஆரம்பிக்க கூடாதுன்னு நாம இயற்கைய வேண்டுவோம். ஒருவேளை பரவ ஆரம்பிச்சிச்சு சோழி முடிஞ்சு. ஏன்னா ஏற்கனவே கொரோனா வந்து தலைவிரித்து தாண்டவம் ஆடிக்கொண்டே இருக்கு. சமூக இடைவெளியை எல்லாம் விட்டுட்டு மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா சகஜ நிலைக்கு திரும்பி வந்துகிட்டே இருக்காங்க. இந்த நிலையில இன்னொரு நோய் வந்தா நம்மளால கட்டாயம் தாங்க முடியாது. ஜாம்பி நோயானது இப்பதான் பரவுதுன்னு நீங்க நினைக்க வேணாம். ஜாம்பி நோய் ஏற்கனவே அமெரிக்கால ஒரு காலகட்டத்துல பரவுச்சு. அமெரிக்காவில் 1960களில் கொலராடோ, ஓக்லஹோமா, கான்சஸ், நெப்ராஸ்கா, மினிசோட்டா, விஸ்கான்சின், சவுத் டகோட்டா மற்றும் மாண்டனா உட்பட 26 மாகாணங்களில் ஜாம்பி நோய் பரவுச்சு. அதே போல 1996 கனடாவில் சஸ்கட்ஸ்வான் என்ற பகுதியில் ஒரு எல்க் கூட்டத்திற்கே இந்த நோய் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. சிடபிள்யூடின்றது ஜாம்பி நோயால் பாதிக்கப்பட்ட மான்கள் எல்குகளை சாப்பிடும் மனிதர்களுக்கு நோய் பரவும் அபாயம் இருக்கும்னே நம்புறாங்க. ஒருவேளை மனிதனுக்கு பரவினாதான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். இவற்றின் சிறுநீரும் உமிழ்நீரும் நோயை பரப்பும் என்பதால் வேட்டையாட செல்பவர்கள் கவனமா இருக்கணும்னு எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கு. இறந்து போன விலங்குகளின் சடலங்களை முறையாக கையாளாவிட்டாலும் இந்த நோய் வேகமா பரவிருமா? இந்த நோய் விலங்குகள்கிட்டிருந்து மனிதர்களுக்கு பரவுமானு தெரியலையா? அதுக்குரிய ஆதாரம் கிடைக்கலைன்னாலும் ஆய்வுகளை ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களே சற்று யோசிச்சு பாருங்க. கொரோனா வௌவால் கிட்ட இருந்து மிருகங்களுக்கும், மிருகங்கள் மூலமா மனுஷனுக்கும் பரவிருக்கு. மனுஷன்கிட்ட இருந்து மிருகங்களுக்கும் பரவி இருக்கு. எப்படின்னு கேக்குறீங்களா? மனிதனுக்கு பரவிய கொரோனா ஜூக்கள்ல இருக்கிற விலங்குகளுக்கு பரவி இருக்கு. வெவ்வேறு நாடுகளில் இந்த மாதிரி நடந்திருக்கிறதால நாம ஒரு முடிவிற்கு வரலாம். அதாவது ஒரு பாலூட்டிக்கு வருகின்ற நோய் மற்றொரு பாலூட்டிக்கு வரக்கூடாதுன்னு இயற்கையில எவ்வித தடையும் கிடையாது. இயற்கையை பொறுத்த வரையிலும் மனிதன் 2 கால் மிருகம், 4 கால் மிருகம்னு எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது. பாலூட்டும் உயிரினம், பாலூட்டா உயிரினம் தான் இயற்கையிலேயே வித்தியாசமே இருக்கு. அப்படி பார்க்கிறப்ப இந்த நோய் மனிதனுக்கு பரவாம முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிறது தான் சரியானது. ஒருவேளை பரவிச்சு நாஸ்ட்ராடாமஸ் சொன்னதுதான், 2022 ஜாம்பி நோய் தாக்கும். நீங்க நாஸ்ட்ராடாமஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.
ஜாம்பி வைரஸ் பரவலை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றதையும் சொல்லுங்க. நாஸ்ட்ராடாமஸை பத்தி தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டா நம்முடைய சேனல்ல அதுக்குரிய வீடியோக்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டு இருக்கு. அதை பார்த்து மக்கள் பயன்பெறலாம். மேலும் இது போன்ற வியப்பளிக்கும் வீடியோக்களுக்கு மேஜிக் மிரர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அருகில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. வேறு ஒரு வீடியோவோட நாம சந்திப்போம். நன்றி.